தமிழகத்தில் பிளஸ் டூ பொது தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவடைந்தது தேர்வு முடிவுகள் மே ஆறாம் தேதி வெளியிடப்பட்டன பிளஸ் ஒன் தேர்வு மார்ச் நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது தேர்வு முடிவுகள் மே பதினான்காம் தேதி வெளியிடப்பட்டன எஸ் எஸ் எல் சி வகுப்புகளுக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி முடிவடைந்தது இதன் தேர்வு முடிவுகள் மே பத்தாம் தேதி வெளியிடப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு ஆண்டு இறுதி தேர்வு அந்தந்த பள்ளிகளில் நடைபெற்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைந்தது இதையடுத்து மாணவர்களுக்கு கோடை விடுமுறையும் அளிக்கப்பட்டன வழக்கமாக மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்படும் ஆனால் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையடுத்து முன்கூட்டியே விடுமுறை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதையடுத்து தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது தற்போது பள்ளி மாணவர்கள் கோடை விடுமுறையில் இருக்கின்றனர் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பூட்டி கிடந்த பள்ளி வகுப்பறைகள் சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அதன்படி தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றன